பல்லில் கருப்பாக சொத்தம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்களை டென்டிஸ்ட் அதை எப்படி அடைப்பாங்க, பல்ல அடைக்கிறதுல என்னென்ன வழிமுறைகள் இருக்குது, உங்களுக்கு எது சிறந்த வழிமுறையாக இருக்கும், இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வணக்கம், டென்டா கிங்ஸ்லேருந்து நான் மருத்துவர் கார்த்திகேயன். இந்த சொத்தப்பல்லு எப்படி பரவுது அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் அதை எப்படி சரி செய்யலாங்கிறது தெரிஞ்சுக்க முடியும் இல்லைங்களா. அதனால் நோய் முதல் நாடுவோம் வாங்க. நம்ம பல்லில் இயற்கையாகவே இதுபோல் பற்குழிகள்லையோ இல்லை பல் இடுக்கிலையோ போயிட்டு உணவு துணுக்குகள் தாராளமாக தங்கும். அதுக்காக தான் காலைல ஒரு தடவை ராத்திரி ஒரு தடவை தினமும் ரெண்டு தடவை நீங்கள் ப்ரஷ் பண்ண சொல்கிறீங்க. ஆனாலும் நாங்கள் அதை செய்யவே மாட்டோம், உங்களால் முடிச்சதை பார்த்துக்கோங்க. நான் எதுவும் பார்க்க தேவையில்லை, நீங்கள் சரிவர சுத்தம் செய்யலைன்னா அந்த உணவு துணுக்குகள் அதோட வேலையை பார்த்துரும். இந்த உணவு துணுக்குக்காக பாக்டீரியா சுரக்கிற ஆசிட் உங்கள் பல்லை அப்படியே அரிச்சிடும். இதுதாங்க கருப்பாக ஒரு ஓட்டை மாதிரி மாறி பல்லில் தெரிகிற பல் சொத்தை. இப்போ சாதாரணமாகவே உணவு துணுக்குகள் தங்குற நம்மளோட பல்லில் ஒரு ஓட்டை வேற வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, இன்னும் அதிகமான உணவு துணுக்குகள் போய் அந்த இடத்துல தங்குமா தங்காதா? சேரும் சார். ஆனால் அதிகமாக சாப்பாடு சேர்ந்துச்சுன்னா அதிகமாக பாக்டீரியா வரும், அதிகமாக பாக்டீரியா வந்துச்சுன்னா அதிகமாக ஆசிட் சுரக்கும், அப்போ இன்னும் கேவிட்டி இன்னும் பெருசாக போகுமே, இப்போ என்ன பண்ணுறது? ஆ, இப்போது இந்த சொத்தை ஆழமாக போயிட்டு நரம்ப பாதிக்கிறதுக்கு முன்னாடியே போயிட்டு இதை சுத்தம் செஞ்சு அடைச்சிக்கிறது தான் சரியானதாக இருக்கும். குறிப்பாக கூச்சமோ வலியோ வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் போயிட்டு இந்த பல் சொத்தையை அடைச்சாதான் உங்களுக்கு பல்லும் பாதுகாப்பாக இருக்கும், அதே நேரத்தில் செலவும் கம்மியாக இருக்கும். அப்படிங்கிறீங்க, எனக்கும் சீக்கிரம் அடைச்சிக்கணும்னு ஆசை தான், ஆனால் வலிக்குமோன்னு பயமாக இருக்குது. அதே மாதிரி நல்லா இருக்கிற பல்ல டாக்டரை கொண்டு போனால் அவங்க வேறு தேவையில்லாமல் நோண்டி விட்டு இன்னும் குழியை பெருசாகிடுறாங்களாமே. அப்படியா? பல்லை அடைக்கிறதுல வலி வராது, வலி வந்துச்சுன்னா பல்லை அடைக்கக்கூடாது. ஏன்னா வலி வருதுனாலே இந்த சொத்தை நரம்பு வரைக்கும் போயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ வேர் சிகிச்சை தான் பண்ணணுமே தவிர பல்லை அடைக்கக்கூடாது. சரி, இருக்கிற கேவிட்டியை டென்டிஸ்ட் இன்னும் ஆழமாக ஆக்கிறாங்களே அப்படின்னு கேட்டால் மேலோட்டமாக பார்க்குறதுக்கு அப்படி தான் தெரியும். ஆனால் அதில் ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று, இப்போது ஒரு பழத்தில் ஒரு பகுதி மட்டும் அழுகி போயிருக்கு, அதை வெட்டிட்டு சாப்பிடுங்கன்னு சொன்னால் அந்த அழுகி போனதையும் தாண்டி கொஞ்சத்தை எப்படி வந்துட்டு நம்ம வெட்டி எடுக்கிறோமோ அதே போல தான் நமக்கு வந்துட்டு சொத்தை இருக்கிறதையும் தாண்டி கொஞ்சம் சுத்தம் செஞ்சால் தான் திரும்பவும் சொத்தை அந்த இடத்துலேருந்து உருவாகாதுங்கிறத நம்ம உறுதிப்படுத்திக்க முடியும். பல நேரங்களில் இந்த சொத்தங்கிறது எலி பொந்து மாதிரி நமக்கு சின்னதாக தெரியும், ஆனால் உள்ளுக்குள்ளே எலி வலை மாதிரி பெரிய ஒரு அமைப்பே இருக்கும். இப்போது முழுசையும் சுத்தம் பண்ணணுன்னா நம்ம மேலே இருக்கிற ஓட்டையை கொஞ்சம் பெருசு பண்ணால் தான் நம்மளால் சுத்தமே செய்ய முடியும். இதை பார்த்துட்டு ஐயோ டாக்டர் என் பல்ல பெருசாக குடஞ்சிட்டாரு அப்படின்னு நீங்கள் புலம்புனீங்கன்னா கம்பெனி பொறுப்பாகாது, ஏன்னா உங்கள் பல்ல சொத்தை ஏற்கனவே குடஞ்சி தான் வச்சுருக்கு. சரி சார், நம்புகிறேன். ஆனால் நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கீங்களே தவிர எப்படி பண்ணுவீங்கன்னு கண்ணிலே காட்ட மாட்டீங்களே, நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது நாங்களும் லேசாக எட்டி பார்க்கலாமா? கண்டிப்பாக. இதுக்கு பேர் ஏரோட்டர். இதோட நுனியில் வைர கற்கள் பதிக்கப்பட்ட டைமண்ட் பர்ஸ் இருக்கும், இதை வச்சு தான் பல்ல சுத்தம் செய்ய முடியும். இது தானே கொய்யின்னு சத்தம் கொடுக்கும், எனக்கு அந்த சத்தம் கேட்டாலே பயம் சார். பால் குக்கரோட சத்தத்தை கேட்டால் எனக்கு பயமாக இருக்கும்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த மோட்டரோட அழுத்தத்தில் உள்ள அழுத்தமான காற்று வர்றதுனால ஒரு விசில் அடிக்கிற மாதிரி இதில் சவுண்டு வரதான் செய்யும். இதுபோல் பயங்களை முதல்ல விட்டுட்டு வெளியில் வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அப்போ தான் ரொம்ப எளிமையான சிகிச்சை முறையிலேயே உங்களோட பல்ல சரி செய்ய முடியும், அதே போல் உங்களுக்கு செலவும் கம்மியாகும். சரி, கவனிங்க, இந்த வைரத்துகள்கள் பதிச்ச வர்ற பல்லில் வச்சு சுத்தம் செய்யும்போது பல்லில் கெட்டுப்போன பகுதி எல்லாத்தையும் சுத்தம் செஞ்சு எடுத்துடும். இதில் எவ்வளோ சுத்தம் செய்யணும், எதை சுத்தம் செய்யக்கூடாது, எவ்வளோ ஆழம் போகலாம், இது எல்லாமே பல் மருத்துவ படிப்போட மிக மிக அடிப்படையான விஷயம். இது கூட தெரியாமல் பல் மருத்துவர்கள் நிச்சயமாக இருக்க மாட்டாங்க. அதனால் நம்பி உங்களோட பல் மருத்துவர்கிட்ட போய் நீங்கள் பல்ல சுத்தம் செஞ்சுக்கோங்க. சரி, இப்போ நம்ம சுத்தம் செஞ்சு இந்த கிருமிகள் எல்லாத்தையும் நீக்கிட்டோம். ஆனால் அந்த குழி அப்படியே இருக்குது, இதை இப்படியே விட்டோம்னாக்க திரும்பவும் அதில் சாப்பாடு போய் மாட்டும், திரும்பவும் சொத்தை வரதானே செய்யும். அதுக்காக தான் அந்த குழியை நம்ம டென்டல் சிமெண்ட் வச்சு முழுசாக மூடிட்டு திரும்பவும் சாப்பாடு மாட்டாத அளவுக்கு அடைச்சிட்டோன்னா சரியாயிடும். வெறும் சுவிட்டு தான் போடுவீங்களா இல்லை ஜல்லி கலவையெல்லாம் சேர்த்து போடுவீங்களா? ஜோக்கு, கேவலமாக இருக்கு. பல்ல அடைக்கக்கூடிய சிமெண்ட்டில் நிறைய வகைகள் இருக்குது, அதுக்கு ஒன்று ஒன்றுக்கும் பலமும் இருக்குது பலவீனமும் இருக்குது. இதை பற்றி இன்னும் மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அதை பற்றி கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் எங்களுக்கு பகிர்ந்துக்கோங்க. அதே போல் இதை உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் டென்டா கிங்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். சாப்பாட்டை நாம் கடிக்கும்பொழுது சாப்பாடு வழுக்கிட்டு போகாமல் இருக்கணுங்கிறதுக்காக
இயற்கையாகவே நம்மளோட பல்லில் மேடுகளும் இருக்கும், அதே போல் வரிகளாக பள்ளங்களும் இருக்கும். ஆனால் சிலருக்கு இந்த வரிகள் மட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆழமாக அமைஞ்சிரும். அப்போது சாப்பாடு அறப்படும் போது அந்த அறப்பட்ட சாப்பாடு உள்ளேயே தங்கிடும். மொத்தத்தில் நமக்கு எது நன்மையோ அதுவே தீமையாகவும் மாறி நிற்கும். இது ரொம்ப எளிமையாக சரி செய்யலாம். பிட்டன் ஃபிஷர் சீலண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபில்லிங் மெட்டீரியல் இருக்குது. இதை வச்சுட்டு அந்த வரிகள் பள்ளங்கள் இருக்கு இல்லையா, அதை மட்டும் சீல் பண்ண முடியும். உங்களோட பல்லை டேமேஜ் பண்ணாமலே இதை பண்ண முடியும். இதனால் ஃப்யூச்சரில் சொத்தை வராமலும் நம்மளால் தடுக்க முடியும். ஆனால் எனக்கு இந்த வரி பள்ளம் ரொம்ப ஆழமாக இருக்குங்கிறத நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு தாங்க 6 மாதத்துக்கு ஒரு தடையாவது உங்கள் டென்டிஸ்ட்டை போயிட்டு ஒரு டென்டல் செக்அப் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறோம். இனிமேலாவது செய்வீங்களா? செய்வீர்களா? நீங்கள் செய்வீர்களா? நீங்கள் செய்வீர்களா? நீங்கள் செய்வீர்களா?